பாத்ரா பந்த கட்டி மேல போட்டாத என்ன அற்புதமான கேட்ச் என் பந்தை பிடித்த மஞ்ச வர்ண கிளியே அசையாமல் அங்கேயே நில் அருகில் வருகிறேன் கட்டி நசுங்கிருச்சே எங்கிருந்தோ வந்த நீங்க என் பந்த அருமையா கேட்ச் பண்ணீங்க நீங்களும் நல்லவே பேட் பண்ணீங்க தேங்க்யூ மேடம் தேங்க்யூ நோ மென்ஷன் அம்மா நீங்க நான் இந்த கிராமத்து ஸ்கூலுக்கு பிடி டீச்சரா வந்திருக்கேன் அப்படினா அப்படினா விளையாட்டு டீச்சர்னு அர்த்தம் சத்தடா சாமி நீங்க நான் அதே ஸ்கூல்ல போதோ டீச்சர் நீங்க நினைக்கிற மாதிரி நான் புரிஞ்சுகிட்டேன் நீங்க இந்த பந்த மட்டும் கேட்ச் பண்ணல ஏ இதய பந்தியே கேட்ச் பண்ணீங்க இதய பந்து ஆ சி ஆங்க நானும் பாத்துக்கிட்டு இருக்கிறேன் எட்டாம் கிளாஸ்ல 18 வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஒரு நாளாவது ஒழுங்கா ஸ்கூலுக்கு வந்திருக்கியா தினம் ஏண்டா லேட் என்ன என்ன சார் பண்ண சொல்றீங்க நான் வரக்குள்ள நீங்க சீக்கிரம் ஆரம்பிச்சிருங்களா ஆமா காதல என்ன குத்திட்டு நிக்குது வேணா சார் ஏண்டா பேனா வைக்கிற இடமா அது இல்ல சார் வர்ற வழியில அவசரத்துல பேனா இங்க வச்சிருக்கு சார் அவசரம்னா பேனாவ எங்க வேணாலும் வச்சிருந்தா எடுத்து பையில வைடா நோட் ஏறா நோட் ஏறா தம்பி நான் வாய் வாக்கிய நோட் எங்க இருந்தானே கேட்டேன் அதுக்குள்ள ஏன் அருவாள உருவற நோட்டு தான் சார் நோட்டு தானா ஏண்டா மூதேவி நோட்டை கையில வைப்பாங்க பையில வைப்பாங்க அதனாலதான் உனக்கு பின்புத்தி வளர்ந்துகிட்டு இருக்குது போடா போடா அப்ப நீங்க நில்லு உடம்பு எப்படி இருக்கு ஒழுங்கா தான் இப்பதான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்ன கை வாங்குற ஓஹோ என்ன மாத்தி மாத்தி அடிக்கிறீங்க டபுள் அடியா நிறுத்துக்கமா ஏமா நீங்க எல்லாம் ஒரு பொம்பளைரா ஒரு ஆம்பளை போட்டு தண்ணி அடிக்கிறீங்களா என்ன நடந்துக்கிட்டு இருக்கீங்க வாங்க சார் என்ன சார் நடந்து என்ன நடந்துச்சா ஒண்ணுமே நடக்கல என்ன வரைஞ்ச இதை இப்படியே விட்டோம்னா விளையாட்டு விபரீதம் ஆயிடும்
இதுக்கு உடனடியா ஒரு முடிவு கட்டுறோம். உண்டு பாதம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு. வணக்கம் சார், எப்ப சார் வந்தீங்க? நான் வரல, நீதான் எதிரில வர. ஏண்டா பரீட்சை அதுவுமா சைக்கிள போட்டுக்கிட்டு வயக்காட்டு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கிறியே, நாளைக்கு என்ன பரீட்சைன்னு தெரியுமா உனக்கு? நாளைக்கு கலக்கு பரீட்சை சார். இன்னைக்குதான் கலக்கு பரீட்சை, நாளைக்கு பூகோளம். தெரியல, அவர் எழுந்து கேட்கணும். கிட்டவா கிட்டவா. ஆமா, என்ன காட்டி காட்டி அந்த விளையாட்டு டீச்சர் கிட்ட என்னமோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தியே, என்ன விஷயம் அது? அது அந்த டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா, அறிவு அறிவு, நம்ம ஹெட்மாஸ்டர் ஏண்டா நடந்தே போறாரு நடந்தே வர்றாரு, ஒரு சைக்கிள் வாங்கப்படாதான்னு கேட்டாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? அவருக்கு வாங்க தெரியும், ஆனா ஓட்டத்தான் தெரியாதுன்னு சொன்னேன். அதுக்கு ஒரே சிரிப்பு. என்ன சிரிப்பு? ஓட்ட தெரியாதவே ஒரு ஆம்பளையான்னு கேட்டு சிரித்தாங்க. அப்படியா சொன்னா? இன்னும் 3 வருஷத்துக்குள்ள நான் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டு அவ முன்னால ஜபர்தஸ்தா ஓட்டி காட்டுறேன். இருந்தாலும் 3 வருஷங்கள் அதிகம் சார். இன்னும் 3 நாள் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்து அந்த டீச்சர் முன்னால ரெண்டு கையை விட்டு காலை விட்டு உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கல. நான் உங்களுக்கு மாணவனும் இல்ல, நீங்க எனக்கு வாத்தியாரம் இல்ல. சார் அங்க உட்காருங்க சார், இது சௌரியமா இருக்குதுப்பா. மேல உட்காருங்க சார், நல்லா இது ஹைட்டா இருக்குது. உட்காருங்க சார், மேல உட்காருங்க சார். உட்காந்தீங்களா? இப்ப மடல கால வைங்க சார், இந்த காலம் மேல வச்சிடணும். வச்சிருக்கீங்களா? வை வை, இதே பண்ணி நவர மாட்டீங்க. வீட்டுக்குள்ள சைக்கிள் கொடுக்க போற சத்தம் பண்ண போறாங்க. உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? வண்டியை திருப்பி விடு, திருப்ப வண்டியா? ஏப்பா செய்யற, ஏன் செய்யற? நல்லா வரும் போல ஏண்டா செய்யற? ஏன் செய்யற? அறிவு இல்லையா உனக்கு? 3 நேரம் கொட்டும் இல்ல, சொல்றத கவனமா கேள்றா. இது இது ஆரம்பத்துல வாயா போயான்னு, அப்புறம் வாப்பா போப்பான்னு, இப்ப வாடா போடாங்கிற. அடுத்தது ஒண்ணு இல்ல சார், பாட விஷயத்துல கண்டிக்கிறதெல்லாம் ஜகதம். இதெல்லாம் நீங்க பெருசா என்னவே படாது. இப்ப நான் பெருசா எடுத்துக்கல. ஆமா, இதெல்லாம் சைக்கிளோட இருக்கட்டும், வகுப்பறையில ஏதாவது வச்சுக்கிட்ட பகுந்து. நடக்கட்டா நடக்கட்டா, அப்படிதான். என்ன இவன் அந்த பக்கம் பாக்குறான், இந்த பக்கம் பாக்குறான், முகம் சரியில்லை, ஏதோ சஸ்பென்ஸ் மாதிரி இருக்குது. வணக்கம் சார்.
இவர்தான் டிராயிங் மாஸ்டர் மிஸ்டர் கமலக்கண்ணன். வணக்கம். கிளாஸ்ல எத்தனை பேர்? 45 பேர் சார். எதிரில் உட்கார்ந்திருக்கிறானே ஒரு கருப்ப, அவன் தான் நான் சொன்ன பையன். ஆமா, யார் இங்க அறிவழகன்? ஆமைக்கு வேகமாக ஓட தெரியுமா? சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க! எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்? இவ்வளவு அறிவுள்ள பையனை 18 வருஷமா ஒரே வகுப்புல வச்சிருந்ததுக்காக நீங்க டிஸ்மிஸ். உண்மையிலே நீ அறிவுக்கு அழகன் தான். அறிவழகன் நிறுத்தா. விஷயம் தெரியாம நீங்க விளையாடிட்டு இருக்கிய, உன் மேல உசிரிய வச்சிட்டு இருந்த விளையாட்டு டீச்சர் டிரான்ஸ்பர் ஆகி வெளியூருக்கு போயிட்டு இருக்காங்க. நீ என்னடா குரங்கு மாதிரி இங்க அங்கே தவிட்டு இருக்க? உங்களுக்கு ஏதோ கேன்சர் வந்து இந்த ஊரை விட்டு போறீங்களா டீச்சர்? உனக்கு யார் சொன்னது அறிவு? தமிழ் வாத்தியார் சொன்னார் டீச்சர். அது கேன்சர் இல்ல, டிரான்ஸ்பர். கேன்சர்னா? டிரான்ஸ்பர்னா ஊரு விட்டு ஊரு போறது. ஐயோ, இது அதை விட ரொம்ப குடியதாச்சு டீச்சர். நான் இப்ப தற்காலிகமா தான் போறேன், சீக்கிரமா திரும்பி வந்துருவேன் டீச்சர். மனசை விட்டு சொல்றேன் டீச்சர், நீங்க மனசுக்குள்ள கட்டி வச்சிருந்த மண் கோட்டைய உங்க அழகான காலால எட்டி உதச்சிட்டு போறீங்களே டீச்சர், இது உங்களுக்கே நியாயமா? அறிவு, உனக்கு அழகு இருக்கு, அறிவு இருக்கு, ரெண்டுக்கும் மேல வயசு இருக்கு. நீ வீணா மனச போட்டு குழம்பிக்காத அறிவு. டீச்சர், மனசு மசால் வடையா ஆளு கொஞ்சம் பிச்சு கொடுக்கறதுக்கு இருந்த ஒரு மனசை தான் நான் உங்களுக்கு என்னைக்கு எடுத்து போட்டுறேன். உங்க மனசை தொட்டு சொல்லுங்க, உங்க மனசுக்குள்ள நான் இல்ல. நீ மாணவன், நான் டீச்சர். ஒரு டீச்சரும் மாணவனும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த ஊர் உலக என்ன சொல்லும் தெரியுமா? நம்மள கேவலமா பேசு அறிவு. உண்மை டீச்சர், உண்மை. இதுக்கு வேற வழியிலே இல்லைன்றீங்களா? இருக்கு அறிவு, ஒரே ஒரு வழி இருக்கு. சொல்லுங்க டீச்சர். நீ மட்டும் எப்படியாவது கஷ்டப்பட்டு படிச்சு இந்த வருஷம் 8வது பாஸ் பண்ணிட்டேன்னா அப்புறம் நீ அந்த ஸ்கூலை விட்டு வெளியில வந்துடல, அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த ஊர் உலகத்துல யாருமே கேட்க முடியாது. டீச்சர், நான் கள்ள காப்பி அடிச்சாவது பாஸ் ஆயிருவேன் டீச்சர். நீங்க திரும்பி இந்த ஊருக்கு வர்றப்ப என் வந்த கேட்ச் பண்ண இதே இடத்துல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் டீச்சர். இது சத்தியம், உறுதியா சொல்றேன் டீச்சர்.